மனிதனுடைய வாழ்க்கையில திருமணம் என்பது ஒரு முக்கியமான நிகழ்வு, பலருக்கு மறக்க முடியாத ஒரு சம்பவம். அல்லாஹ் திருமணத்தை எதற்காக ஏற்படுத்தினார் என்றால், இரண்டு மனங்களை இணைக்க வேண்டும், அதன் மூலம் ஒரு புது குடும்பம் உருவாக வேண்டும், அதிலிருந்து சந்ததிகள் பெருக வேண்டும், சொந்தம் பந்தங்கள் வளர வேண்டும், இருவரும் நிம்மதியாக வாழ வேண்டும். அல்லாஹ் ஜல்லஷானு தாலா இந்த திருமண ஒப்பந்தத்தை பற்றி ஒரு வசனத்திலே கூறும்போது இப்படி சொல்லி காட்டுவான். 4:21 வஹதன மின்கும் மீசாக்கன் கலீலா, அந்த பெண்கள் ஆண்களாக இருக்கிற உங்களிடத்திலே வலுவான ஒப்பந்தத்தை எடுத்திருக்கிறார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். இஸ்லாத்திலே திருமணம் என்பது ஒரு அக்ரிமெண்ட், வாழ்க்கையில் ஒரு வலுவான ஒப்பந்தம் என்கிறான் அல்லாஹ். வலுவான என்றாலே அதை உடைக்க கூடாது என்று அர்த்தம். நினைத்ததற்கெல்லாம், சின்ன சின்ன காரியங்களுக்கெல்லாம் கோபம் வந்தது என்பதற்காக எல்லாம் அந்த ஒப்பந்தத்தை தூக்கி போட்டு உடைக்க கூடாது என்பதைத்தான் மீசாக்கன் கலீலன், வலுவான பலமான ஒரு ஒப்பந்தம் என்று அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா குறிப்பிட்டு காட்டுகிறார். அதன் மூலம் இருவருக்கு மத்தியிலே இருக்கிற தோழமை, கலந்துரவாடல், இது போன்ற பல பயன்கள் ஏற்படக்கூடிய காலகட்டத்தில் அதை சிறுபிள்ளைத்தனமாக கையாள்வது என்பது முட்டாள்தனம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விடைபெறும் ஹஜ்ஜினுடைய நாளன்று அரஃபா மைதானத்தில் இப்படி சொல்லி காட்டினார்கள். அகத்து மூகுன்ன பி அமானத்தில்லாஹி வஸ்தஹலல்தும் ஃபுரூஜஹுன்ன பி கலிமத்தில்லாஹி, அல்லாஹு ஜல்லஷானு தஆலாவுடைய அமானிதத்தை கொண்டு அந்த பெண்களை நீங்கள் கரம் பிடித்திருக்கிறீர்கள். ஒரு ஆண் ஒரு பெண்ணை கரம் பிடிக்கும் போது குறுக்கே யார் வந்து நிற்கிறா? அல்லாஹ்வுடைய அமானிதம் நிற்கிறதுங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சும்மா இல்லை, விளையாட்டல்ல இந்த உறவு. அல்லாஹ்வின் அமானிதத்தின் பேரில் அந்த பெண்களை நீங்கள் கரம் பிடித்திருக்கிறீர்கள். அவர்களை அனுபவிப்பதற்கு அல்லாஹ்வுடைய வாக்கின் பேரில் நீங்கள் அனுமதி பெற்றிருக்கிறீர்கள், அனுபவிப்பதற்கு பெற்றிருக்கிறீர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மாநாடு போன்று நடந்த அந்த நேரத்திலே பெண்களின் உரிமைகளை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசும்போது எடுத்துரைத்தார்கள். ஆனா இப்ப கல்யாண ஒப்பந்தங்களில் பார்த்தீங்கன்னா என்ன செய்வாங்க, வக்கீல் கொண்டு உட்கார்ந்துருப்பார் பெண் தரப்புல, பெண் டைரக்டா வந்து சொல்றதுக்கு கூச்சப்படுவாங்க. சொல்லலாம், இன்ன என்னுடைய மகளை அல்லது இன்னவருடைய மகளை உங்களுக்கு நான் இந்தந்த சாட்சிகளின் பேரில் திருமணம் முடித்து வைத்துக் கொள்கிறேன், ஒப்புக்கொண்டீர்களா என்று கேட்பாரு. எல்லா பேரும் ஒப்புக்கொண்டுங்கிற வார்த்தையை வாழ்க்கையில் 3 தடவை சொல்லியிருப்போம். இவர் ஆமா ஆமாம் பாரு, இது 10வதுன்னு போட்டு அரபியில் வேறு சொல்லி கொடுப்பாங்க. இவர் கபிழ்த்தோ கபிழ்த்தோ கபிழ்த்தும்பாரு, எல்லாம் கபிழ்த்தாய்த்தான் நாங்கள் வந்து உட்கார்ந்துருக்காரு. இந்த கபிழ்த்து லேஸ் அல்ல, ஏதோ சடங்குக்காக சொல்றதல்ல, மன ஒப்பி சொல்லணும். இந்த பெண்ணை முழு மனதோடு நான் ஏற்றுக்கொண்டு எனது குடும்பத்தின் துணைவியாக நான் ஏற்றுக்கொள்கிறேன், துணையாக ஆக்கிக் கொள்கிறேன் அடிப்படையில் சொல்றோம். அல்லது கணவனாக இருக்கிறவரும் மனைவியை பார்த்து நேரவே சொல்லலாம், நான் உன்னை மனம் முடித்துக் கொள்ள விரும்புகிறேன், நீ என்ன சொல்ற அப்படின்னு கேட்கலாம். இதெல்லாம் வந்து கொஞ்சம் மேடையில் வந்து உட்கார வச்சு அதை செய்யறதுங்கிறது கொஞ்சம் முன்ன பின்ன ஆகுங்கிறதுக்காக வேண்டி ஒரு ஆளை வச்சு என்ன செய்யறோம், நம்ம செய்யறோம், அந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்து விடுறோம். மாப்பிளக்காரரும் கையெழுத்து போடுவார், பொண்ணும் என்ன செய்யும், 4 பேர் போய் பொண்ணு இடத்துல தனிமையில் இருக்கோம், அங்கே போய் கையெழுத்து வாங்கிட்டு வருவாங்க. இது சாதாரண சடங்கு இல்லை, இதை மொதல் புரிஞ்சுக்கிடணும். அல்லாஹுவை முன்வைத்து செய்யக்கூடிய வேலை அதத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பி அமானத்தில்லா பி கலிமத்தில்லா, அல்லாஹ்வுடைய வாக்கின் பேரில் பற்றியிருக்கிறீர்கள், கரம் பற்றினீர்கள், சும்மா நினைத்துக் கொள்ளாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். சரி, சேர்த்து வாழும்போது இயன்ற வரைக்கும் 2 பேரும் விட்டுக் கொடுக்கணும்னுதான் மார்க்கம் சொல்லி கொடுத்துருக்கு. இயன்ற வரைக்கும் எவ்வளவு ஒரு எல்லை இருக்குமோ அந்த எல்லை வரைக்கும் என்ன செய்யணும், விட்டுக் கொடுக்கணும். பெண்ணாகட்டும் ஆணாகட்டும் 2 பேருமே விட்டுக் கொடுக்கணும்.
இந்த விட்டு கொடுக்கிற விவகாரத்தில் பெண்கள் கொஞ்சம் முன்ன பின்னதான். அவங்களுக்கு ரோஷம் வேகமாக வந்துடும், பட்டுன்னு அழுதுவாங்க. அவங்க செய்யறது போகிற அதுதான். இந்த நேரத்தில் ரொம்ப பொறுத்து போக வேண்டியது ஆண்கிறத மறந்துடக்கூடாது. எவ்வளவு தூரம் உங்களுக்கு நீங்கள் கீழே இறங்கி ஒரு மனைவி இடத்துல சமாதானம் போகிறதுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு போக சொல்லித்தான் மார்க்கம் நமக்கு என்ன செஞ்சிருக்கு, வலியுறுத்தி இருக்கிறதா. தவிர ஒரு சின்ன தப்பு பண்ண உடனே, ஏதாவது பேசின உடனே, உன் தம்பி இடத்துல ஏதாவது திட்டின உடனே, உங்கள் அம்மா அத்தா இடத்துல, பெற்றோர் இடத்துல, உங்கள் பெற்றோர் இடத்துல, அதாவது மாமனார் மாமி இடத்துல ஏதோ நடந்துக்கிட்ட உடனே டக்கு டக்கு டக்குன்னு இந்த வார்த்தையை பயன்படுத்துறதுக்கு ஒன்றுக்கு 1000 தடவை யோசிக்கலாம். இதைத்தான் நமக்கு மார்க்கம் நமக்கு நல்லா சொல்லி கொடுத்துருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இடத்துல இப்படி சொல்லுவாங்க, ஏன் அல்லாஹ்வே குர்ஆன் ஷரீஃபில் இப்படி சொல்லுவான், சில சந்தேகங்கள் பாவமாகும் என்று அல்லாஹ் சொல்லுவான். பெரும்பாலும் ரெண்டு பேருக்கு மத்தியில் பிரிவினை ஏற்படுறதுக்கு ஒருவருக்கு மற்றவர் மீது இருக்கக்கூடிய சந்தேகம், தேவையில்லாத சந்தேகம் காரணமாக இருக்கும். யார்கிட்ட இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கா, என்ன 10 நிமிஷமா 15 நிமிஷமா இவ்வளவு பேச்சு என்ன கிடக்குது, இடையில இடையில வார்த்தைகள் ஒரு மாதிரி வருது. ஏங்க இதையே நீங்க அதாவது பிளஸ் எடுத்துக்கலாம்ல, ஒரு கால் இப்படி இருக்கலாம், அக்காட்டையோ தங்கச்சிட்டையோ பேசுறா, அவளுக்கு ஏதோ சொல்றாங்க, அதற்கு இவங்க என்ன செய்யறாங்க, பதில் கொடுக்குறாங்க, ஏன் அப்படி நல்ல முறையில் எடுத்துக்கிற கூடாது. எதை எடுத்தாலும் நெகட்டிவ். சில ஆம்பளைங்க இருக்காங்க, அவங்களுக்கு நெகட்டிவா பாக்குறதே தான் வேலையே, அதனால வர்றதே முக்காவாசி பல முசிபத் எல்லாம். யார்கிட்ட பேசிட்டு இருக்கா, யார்கிட்ட பேசினா உனக்கு என்னப்பா தெளிவா இருக்குதா, முதல்ல நம்பிக்கை வேணும். குடும்பத்துல வந்து ஆணுக்கு பெண்ணின் மீதும் பெண்ணுக்கு ஆணின் மீதும் நம்பிக்கை வேணும். அவன் எல்லா சொந்தம் பந்தம் எல்லாத்தையும் தூக்கி போட்டு இடத்துல வந்திருக்கா, அப்பா அம்மா எல்லாரையும் கலைச்சி விட்டு வந்திருக்கா, அவங்க வீட்டுகளில் பிறந்த வீட்டில் வாழ்றதெல்லாம் 15 வருஷமோ மீறி போனா 17-18 வருஷமோ இவ்வளவுதான். மீறி இருக்கக்கூடிய வாழ்க்கையின் முக்கா பகுதிக்கு மேல எங்க தான் வாழுது பொண்ணு, கணவன் வீட்டில் தான் வாழ்றான். அப்படிப்பட்டவங்கள் மீது நீங்கள் முதல்ல நம்பிக்கை வைக்கணும். எடுத்ததற்கெல்லாம் சந்தேகப்பட வேணாம். சந்தேகங்களில் சில பாவம்ங்கிறான்ல, பாவம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் போது பிடிச்ச சொன்னார்கள். அதனால இந்த பிரிவினைக்கு காரணமாக அமைவதே என்னன்னு கேட்டீங்கன்னா, அடிச்சு பிடிச்சு எப்படி பார்த்தாலும் சந்தேகங்களும் தேவையில்லாததும். இந்தம்மா இவர் என்ன நைட்டு இவ்வளோ நேரம் ஆச்சு, அந்த ஆஃபீஸ் 6 மணி ஆச்சு, விட்டுட்டு வந்துருக்க வேண்டியதானே, 7 மணி 8 மணி 9 மணி வரைக்கும் இவருக்கு என்ன வேலை, காலையில் கூட யார்ட்டையோ பேசிக்கிட்டு வர இருந்தார். இப்படி தான் ஷைத்தான் இருக்கிறானே, அல்லாஹ் அக்பர். ரெண்டு பேரும் நல்லா இருந்தால் பிடிக்காதவனுக்கு சைத்தான் வந்தால் என்ன செய்வாங்கன்னா, கடலில் உட்காந்துக்கிட்டு ரசூல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்லேயே சொல்லி காட்டுறாங்க, அவன் தொண்டர்கள்லாம் இருப்பாங்கள்ல சீடர்கள், வாடா இன்னைக்கு என்ன வேலை செஞ்சா, இன்னைக்கு என்ன வேலை செஞ்சா, இன்னைக்கு வேலை செஞ்சான்னு ஒருத்தட்டியாக கேட்பான். எதை ஒருத்தர் தொழுகையை கெடுத்தேன், ஒருத்தர் நோன்பை கெடுத்தேன், என்னத்த சொன்னாலும் அவனுக்கு அவ்வளோ பெருசாக தெரியறதில்லை. ஒருத்தர் வந்து சொல்வானா, ஒரு சைத்தான் நான் ஒரு குடும்பத்தில் குழப்பத்தை உண்டு பண்ணி கணவன் மனைவியை பிரிச்சுட்டு அப்படின்பானான். சொன்ன உடனே, ஆ சபாஷ், நீ தாண்ட சரியான நம்மாலும் அப்படின்டா. இதை வச்சு விளங்கணும், சைத்தான் எந்த அளவுக்கு உள்ள பூந்து கணவனையும் மனைவியும் பிரிக்கிறதுக்கு என்னென்ன வேலை இருக்குதோ எல்லாத்தையும் செய்வான். அதுக்கு நம்ம இடம் கொடுக்க கூடாதுங்கிறத காட்டுறதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி சொல்லி கொடுத்தாங்க. அல்லாஹு குர்ஆன்ல என்ன சொல்றான், நான் வாசித்த வசனத்துல, மனைவியரோடு நீங்கள் நல்ல முறையில் வாழ்க்கை நடத்துங்கள். ஆண்களுக்கு தான் உத்தரவு கொடுக்குறான். இந்த உத்தரவு வர்றதெல்லாம் பெரும்பாலும் யாருக்கு தான், ஆஷிரு மனைவியரிடத்தில் நீங்கள் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள், நீங்கள் ஒன்றை வெறுக்கலாம். அழகான தத்துவம் சொல்றான். அந்த பெண்களை ஏதோ ஒரு காரணத்துக்காக நீங்கள் வெறுக்கலாம், ஆனால் ஒன்றை நீங்கள் வெறுக்கலாம், ஆனால் அல்லாஹ் அதிலே நிறைய நன்மை வைத்திருப்பான். இது சூரத்துல் நிசாவில் 19வது வசனம் எடுத்து போய் பார்த்துக்கோங்க. எப்படிங்க, திரும்ப சொல்றேன், மனைவியரிடத்திலே நீங்கள் நல்ல முறையில் வாழ்க்கை நடத்துங்கள், அவர்களை நீங்கள் வெறுக்க கூடும், ஆனால் நீங்கள் ஒன்றை வெறுப்பீர்கள், ஆனால் நீங்கள் எதை வெறுக்கிறீர்களோ அதிலே அல்லாஹ் அதிகமான நன்மையை வைத்திருக்க கூடும், உங்களுக்கு தெரியாது. இந்த மனைவி நாளைக்கோ மறுநாளோ அடுத்த வருஷமோ உங்களுக்கு ஒரு நல்ல குழந்தையை பெற்று கொடுக்கலாம். அந்த குழந்தையின் மூலமா உங்க வாழ்க்கையின் திசையே மாறி எங்கோ போகலாம். நீங்க என்னத்தை கண்டீங்க, அல்லாஹ் எப்படி எழுதியிருப்பான், அவளுடைய வயிற்றுல பிறக்கிற இந்த குழந்தைக்கு
இவ்வளவு பெரிய செல்வாக்கு கிடைக்கும், நல்ல முறையில் அமையும் அப்படின்னு வச்சிருப்பான். அந்த குழந்தை அல்லாஹ் எழுத்தின்படி அந்த பெண்ணுடைய வயிற்றுல தான் வரும். அதனால எதை எடுத்தாலும் வெறுத்து வெறுத்து வாழ்க்கையை நாசமாக்கி குட்டிச்சுவராக்கி ஒரு ரெண்டு குழந்தைகளை பெற்றதுக்கு பிறகும் கூட அந்த குழந்தைகளுடைய எதிர்காலத்தை பற்றி சிந்திக்காம ஆணோ பெண்ணோ குடும்பத்தில் விளையாடுவது என்பது மார்க்கத்திற்கு அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் பிடிக்காத செயல் என்பதை முதல்ல புரிஞ்சுக்கிறணும். அதுக்காகத்தான் இதை சொல்ல வர்றேன். ஒரு இறை நம்பிக்கையாளர் இறை நம்பிக்கையாளரான பெண்மணியை கோபப்பட வேண்டாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அதாவது ஒரு கணவன் தன்னுடைய மனைவியை கோபப்பட வேண்டாம். அவனிடத்திலிருந்து அவளிடத்திலிருந்து ஒரு குணத்தை அவன் வெறுத்தாலும் இன்னொரு குணத்தை கொண்டு திருப்தி அடையட்டும். யார் சொன்னது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கோபப்படுறாளா? முன்கோபியா? முன்கோபி இடத்துல நல்லா கவனிங்க, கருப்பின் மீது பாதுகாப்பு இருக்கும். இந்த அளவுக்கு ஒரு பெண்ணிடத்துல முன்கோபம் இருக்கோ அந்த அளவுக்கு தன்னுடைய கருப்பை பாதுகாப்பவளா இருப்பான். எவனாவது ரோட்ல போகும்போது லேசா சீண்டனா செருப்படுத்தி அடிச்சிருவான். ஏன்? காரணம் முன்கோபம். காரணம் முன்கோபம்ங்கிறதுக்கு ஃபால்ட்டாக இருந்தாலும் எந்த நேரத்தில் உங்களுக்கு கை கொடுக்குதுங்கிறதையும் கவனிக்கணும். அதனால ஒரு குணம் உங்களுக்கு பிடிக்காவிட்டாலும் அவளிடத்தில் இருக்கிற ஒரு குணத்தை நீங்கள் வெறுத்தாலும் இன்னொரு குணம் நன்றாக இருக்கும் அல்லவா, அதை கொண்டு திருப்தி அடையுங்கள் என்றாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆக இப்படி நிறைய சொல்லிக் கொண்டே போகலாம். அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா ஒரு ஹைரை வைத்திருப்பான் என்ற நம்பிக்கை கொண்டு ஆணோ பெண்ணோ ஒருவரை ஒருவர் பொருத்தி கொண்டு ஒருவரின் நன்மையில் மற்றவர் அக்கறை செலுத்தி வாழ்க்கையை தொடங்க வேண்டும், வாழ்க்கையை நடத்த வேண்டும். தாய்மார்களுக்கு அதே மாதிரி தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் ஒரு ஹதீஸில், தகுந்த காரணம் இல்லாமல் கேட்டுக்கோங்க, நல்லா கேட்டுக்கோங்க, தகுந்த காரணம் இல்லாமல் தவிர்க்க முடியாத காரணம் இல்லாமல் தவிர்க்க முடியாத காரணம் இல்லாமல் தன்னுடைய கணவனிடத்தில் யார் டைவர்ஸ் கேட்கிறாளோ அப்படிப்பட்ட பெண் சொர்க்கத்தின் வாடையை கூட நுகர மாட்டாள். காதல விழுகுதா? சொர்க்கத்தின் வாடையை கூட நுகர மாட்டாள். இது திருமதியிலே பதிவு செய்யப்பட்டது, ஹதீதுன் ஹசனுன் என்று அதற்கு அவர்கள் விளக்கம் கொடுத்திருக்கிறார்கள். என் எழுக்க தலாக்கு ஹுலா கேட்குறீங்க, ஹுலா கேட்ட தகுந்த காரணம் வேணும். ஆம்பளை முன்ன பின்ன பேசுவான், கோபப்படுவான், உங்கள் வீட்டிலிருந்து யாராவது வந்தால் மதிக்காமல் இருந்திருப்பான், உங்கள் அப்பாவையோ அம்மாவையோ வரவேற்காமல் இருந்திருப்பான், ஏதோ ஒரு டென்ஷனில் இருந்திருப்பான், வெளியில் போயிட்டு வர 1500 பிரச்சனை. அதெல்லாம் பார்த்து பரிதவிக்க வேணாம். ஒரு சின்ன விவரத்துக்காக சின்ன காரணத்துக்காக டக்குன்னு சொல்லி போட்டு குழா கொடு, எங்கே போகிறது, கோர்ட்டில் போய் நிற்கிறது, புர்காவை போட்டுக்கிட்டு குழா கொடு, குழா கொடு. மறந்துடாதீங்க சகோதரிகளே, தாய்மார்களே, தகுந்த காரணம் இல்லாமல் தவிர்க்க முடியாத காரணம் இல்லாமல் இனிமேலும் இவனோடு வாழ முடியாதுங்கிற கட்டம் வராமல் இனிமேலும் இவனோடு வாழ முடியாதுங்கிற கட்டம் வராமல் ஹுலா கேட்டீர்கள் என்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சொர்க்கத்தின் வாடையை அல்லாஹ் அவள் மீது ஹராமாக்கி விடுவான். ஸ்மெல்லே கிடைக்காதுன்னா எங்க சொர்க்கத்துக்கு போக? நீ தொழுது என்ன பண்ணியோ, வணங்கி என்ன பண்ணியோ, நோம்பு வச்சு என்ன பண்ணியோ, உம்ரா பண்ணி என்ன பண்ணியோ, ஹஜ் பண்ணி என்ன பண்ணியோ, கணவனுடைய திருப்தி இல்லாட்டி. அதனால நீங்களும் கொஞ்சம் நல்ல முறை நடக்கும். இன்னைக்கு டைவர்ஸை விட ஹுலா தான் அதிகம். ஒரு கணக்கில் சொல்றப்படுது, டைவர்ஸை விட ஆம்பளை கொஞ்சம் பயப்பட ஆரம்பிச்சுதான், சம்பாதிக்கணும்டா, இந்த புள்ள ஊட்டி வளர்க்கணும், சரி இவ்வளவு தூக்கி போட்டு இன்னொருத்திய கட்டினா அவ எப்படி இருப்பாளோ, காலத்தினுடைய சூழ்நிலை, சம்பாத்தியத்தினுடைய நெருக்கடி, இதெல்லாம் பார்த்து அச்சப்பட ஆரம்பிச்சுட்டான். இந்த அம்மா அம்மாருக்கு தான் ரொம்ப வேண்டை செய்ய ஆரம்பிச்சு சுதந்திரம். அதனால உடனுக்குடனே குழா கேட்கறது, அவன் கொடுக்காவிட்டா எங்க போறது, ஏதாவது அசர்த்திட்டு போய் மசாலா கேட்க வேண்டியது, அல்லது ஒரே இயக்கத்திட்டு போய் சொல்ல வேண்டியது, இந்த இயக்கத்தில் இருக்கிற சேர்த்து வைக்க இருக்கு பார்க்கணும். என்னங்க முடிஞ்ச வரைக்கும் என்ன செய்யணும்? சேர்த்து வைக்க. இந்த சேர்த்து வைக்கிறத பத்தி ஒரு ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, பகலெல்லாம் நின்று தொழுவதை விட, சொல்றாங்க பகலெல்லாம் நின்று தொழுவதை விட, இரவெல்லாம் நின்று தொழுவதை விட, பகலெல்லாம் நோன்பு வைப்பதை விட, இறைவனுடைய வழியிலே ஜிஹாது செய்வதை விட சிறந்த ஒரு அமலை நான் சொல்லவா என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள். பிரிந்திருக்கிற இருவரை சேர்த்து வைப்பதுண்டாங்க. எப்படிப்பட்ட ஹதீஸ்!
அதனால நீங்க வெறும் சும்மா அந்த வெளிப்படையாக இருக்கக்கூடிய வணக்கங்களையும் வழிபாடுகளையும் மட்டும் பார்த்து விட்டு அதுதான் இஸ்லாம் என்று கருதுகிறீர்கள். எப்படிப்பட்ட தத்துவம் இது? நீங்க செய்யக்கூடிய இபாதத்து ஏன்னு தொழுதுடலாம், வணங்கிடலாம், ரெண்டு பேரும் சேர்த்து வைக்கக்கூடிய காலகட்டத்தில் சில பிரச்சனைகள் வரும், அவங்க ஒரு மாதிரி பண்ணிடுவாங்க. சமீபத்தில் ஒருத்தர் அந்த மாதிரி பஞ்சாயத்து பண்ண போது கணவராக இருக்கிறவர் எங்க குடும்ப விஷயத்துல எல்லாம் தலையிறன்னு சொல்லி தள்ளி விட்டார் முத்தவழிய. அதனால தான் அவர் கீழே விழுந்து ஹார்ட் அட்டாக் ஆனது. புரட்சி வாகத்தில் வேற எப்படிங்கிறீங்க? பஞ்சாயத்துக்கு போய் கணவன் மனைவிக்கு மத்தியில் சமாதானம் பண்ணிக்கிட்டு இருக்கிற காலகட்டத்திலேயே நீங்க யார் ஏன் எங்கள் வீட்டு விஷயத்தில் வர சொன்னவன் அப்படி பிடிச்சி தட்டிட்டான். தன்ன உடனே கீழே விழுந்துட்டார், அட்டாக் வந்துருச்சு, இறந்து போயிட்டார். உங்களுக்கு தெரியும் புரட்சி வாங்கம் அப்படிப்பட்ட கஷ்டமும் வரும் சமாதானப்படுத்தும் போது. அதுக்குத்தான் இந்த நன்மைன்றாங்க. சும்மா இல்லை, உயிர் பயிற்சியில் இப்போ இந்த நன்மை சும்மா கிடைக்கல. அதனால் சமாதானத்தை ஏற்படுத்தணும்னு சொல்லி இதையெல்லாம் தாண்டிங்க. நிறைய விஷயங்கள் சொல்ல முடியாது, நிறைய கண்டிஷன்கள் இருக்கு. இது இது இதெல்லாம் பண்ணணும், அப்படியெல்லாம் பண்ணணும், சமாதானத்துக்கு தூது விடணும், எல்லாம் பண்ணி லாஸ்ட் கட்ட வரும்போது, அதாவது இனியும் இருவரும் வாழ முடியாது சேர்த்து அப்படிங்கிற இடத்துல என்ன செய்யறது? கலெக்டை விட வேண்டிய காலகட்டத்தில் வந்ததுக்கு பிறகும் கூட நீங்கள் சேர்த்து வாடுங்கன்ட்டு அவங்கள ஒட்ட வச்சோம்னு சொன்னால் வேறு விதமான விபரீதம் வரும். அந்த அம்மா பார்க்கும், இவனை விட்டு எப்படா போகலான்னு பார்த்தா ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது, பேசாமல் சாப்பாட்டில் விளங்குதா அப்படின்னு. இவன் என்ன செய்வான், என்னடா என்ன பண்ணாலும் வரமாட்டேன், இந்த கேஸ் அடுப்பு இருக்குல்ல லேசாக சொல்லி கொடுக்குறேன்னு நினச்சிக்கிறாதீங்க, நீங்கள் வேறு உங்களுக்கு தெரியாத ஐடியாவா, அந்த கேஸை லேசாக திறந்து விட்டு பாவம் ஆன் பண்ணும்போது இப்படிப்பட்ட நிலைமைகள் வந்துடும். ஏன் இந்த அளவுக்கு சொல்கிறீங்க? டைவர்ஸுங்கிறது 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் இஸ்லாத்தில் குர்ஆன் அனுமதிச்சிச்சு, சும்மா அனுமதிக்கலை, தகுந்த காரணத்தோடு அனுமதிச்சிச்சு. சரி, இன்றைக்கும் முடியலைங்கிற சமயத்தில் முடியாததை உட்கார வச்சுக்கிட்டு ரெண்டு பேரும் இழுத்து இழுத்து எவ்வளோ நாளைக்கு உட்கார வைப்பீங்க? இவனுக்கு டென்ஷன் ஆகி கடைசியை தற்கொலை பண்ணிக்கிறக்கூடிய ஒரு காலகட்டம் வந்து ஒரு ஆணோ பெண்ண வீணாக தங்களை உயிரை மாற்றிக்கொள்ள வேண்டிய ஒரு காலகட்டம் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக அல்லாஹ் அனுமதிச்சது. இவ்வளோ தூரம் பேசுகிறாங்களே இஸ்லாத்தை பற்றியும் முஸ்லீம்களை பற்றிங்க, முஸ்லீம் பெண்களுக்காக வேண்டி ஏதோ ரொம்ப பெரிய உதவி செய்கிறதாக வந்து பேசுகிறாங்களே, இவங்கள்லாம் என்றைக்கு டைவர்ஸை கொண்டு வந்தாங்க தெரியுமா? அவங்க மதத்தில் திருமணம் என்பது சொர்க்கத்தில் நிர்ணயிக்கப்படுது, சொர்க்கத்தில் நிர்ணயிக்கப்படுறத முறிக்கவே கூடாது. விளங்களா? சொர்க்கத்தை எப்போ பார்த்தாங்க? இவங்களுக்கு யார் அப்படி எல்லாம் முடிவு பண்ணால் தெரியலை. அதே மாதிரி கடவுள் முடிவு பண்ணுறதுன்னு சொல்கிறாங்களோ என்னமோ. சரி, அதனால் சொர்க்கத்தில் முடிவு செய்யப்படுவதா என்ன செய்யக்கூடாது, உடைக்கக்கூடாது. என்னவாக இருந்தாலும் அப்படி தான் வளர்ந்தாகணும். இதனால தான் ஒரு பழமொழி தமிழில் இருக்குது தெரியுமா, கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன். அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா, கல் மாதிரி முரட்டு பயிலாக இருந்தாலும் அவன்கிட்ட தான் வளர்ந்தாகணும், புல்லு மாதிரி உதவாக்கரையாக இருந்தாலும் அவன்கிட்ட தான் வளர்ந்தாகணும். இந்த அர்த்தம் இஸ்லாம் அப்படி சொல்லலை. பெண்களுக்கு உரிமை கொடுத்த ஒரே மார்க்கம் ஃபர்ஸ்டில் கொடுத்ததே இல்லை, நேட்டா இஸ்லாம் தான். உனக்கு பிடிக்கலையா, இதுக்கு மேலும் வாழ முடியாதா, பெண்ணாக இருந்தால் ஹுலா கேட்டு போயிடு, ஆணாக இருந்தால் தலாக்க சொல்லிட்டு போய்கிட்டே இரு. இனியும் வாழ முடியாத காலகட்டம் வரக்கூடிய காலகட்டத்தில் ஒட்டாததை வம்புக்கு ஒட்ட வச்சு எத்தனை காலத்து ஓட்டிக்கிட்டு இருக்க முடியும்? பேசாமல் என்ன செய்யுங்க, பிரிஞ்சு போங்க. உங்களுக்கு ஒரு அல்லாஹ் ஒரு பெண்ணை வச்சுருப்பான், அந்த பொண்ணுக்கு அல்லாஹ் ஒரு ஆணை வச்சுருப்பான், போய் வாழட்டும். அப்படி வாழ்கிறவங்க பல பேர் இருக்காங்க. செகண்டாக போய் வாக்கப்பட்டு அல்லது இந்த கணவன் வந்து வேறொரு பெண்ணை மனம் முடிச்சு கொண்டு நல்ல முறையில் வாழக்கூடியவர்கள், குழந்தை குட்டிகளை பெற்று இதாக வாழக்கூடியவங்க நிறைய இருக்கிறாங்க. இவங்கள்ட்ட என்னாச்சு தெரியுமா, நம்ம இந்தியாவை பொறுத்த மட்டும் அரசியல் சாசன சட்டத்தில் இந்து மேரேஜ் ஆக்டுன்னு 1955 பாஸ் பண்ணாங்க. 1955 ஆக்டே எப்போதே வருது, மேரேஜினுடைய ஆக்டிலேயே டைவர்ஸை பின்னால் போய் சேர்த்துவாங்க. அதுலேயும் கூட முழுசான ஆக்டு போட முடியாமல் 2003 திருத்த வரப்பட்டாங்க. மனுஷன் போட்ட சட்டம் திருத்தப்படத்தான் செய்யும், ஏன்னா எல்லா காலத்தையும் அறிஞ்சவன் அல்ல. அது மாதிரி நினச்சிக்கிட்டாங்க குர்ஆனையும் அதையும் செய்யும் மார்க்கத்தையும்.
எத்தனை ஆட்சிகளை நம்ம திருத்திருக்கோம், ஏன் உங்க சரீரத்தையும் திருத்த கூடாது? வாயில வருது, அடே மனுஷன் முட்டாளா இருக்கிற மனுஷன் போட்டது, அது இது உனைய படைச்சவன் போட்டது, படைச்சவன் போட்டது, படைச்சவன் போட்டதுல கை வைக்கிறதுக்கு உனக்கு என்ன ரைட் இருக்குங்கிறதுதான் குவெஸ்டினே. ஆச்சுங்களா? அடுத்து இந்தியன் கிறிஸ்டியன் மேரேஜ் ஆக்ட் 1968 தான் பாஸ் ஆச்சு. அவங்களுடைய இந்தியன் கிறிஸ்டியன் டைவர்ஸ் ஆக்ட் 1952 தான் வந்துச்சு. அது வரைக்கும் அவங்கள்ட்ட ஏன்னா பைபிள்ல எது இல்ல, டைவர்ஸ் இல்ல. 52 ஏன் போட்டீங்க? நான் கேட்கிறேன், ஏன் போட்டீங்க 1952 உனக்கும் அவனுகளுக்கும் ஏன் போட்டுக்கிட்டீங்க? தேவை ஏற்படுதுயா, இருந்துதான் ஆகணும். டைவர்ஸ் தலாக்குங்கிறது இருந்துதான் ஆகணும். இல்லாவிட்டா உங்க வேதத்தில் இல்லாததை ஏன் பாஸ் பண்ணீங்க? வேதத்தில் இல்லாத பாஸ் பண்ணதுக்கு காரணம் என்ன? மனிதனுக்கு எப்படியாக இருந்தாலும் தேவைப்படும் அப்படிங்கிறதுக்காக பாஸ் பண்ணீங்க. எங்களுக்கு எங்களுடைய சட்டங்கள் பூரா நாங்க பாஸ் பண்ணதல்ல, ரெண்டு முத்துவலி உட்கார்ந்து ரெண்டு ஆலிம்சா உட்கார்ந்து பேசி முடிச்சதல்ல, அல்லாஹ் ரசூல் போட்ட சட்டம். அதை நாங்க கைவிட்டா இஸ்லாத்தை விட்டா நாங்க வெளியேற வேண்டியது வரும், முஸ்லீம்கள பேரே எங்களுக்கு இல்லாம போக வேண்டிய காலகட்டம் வரும். அதனாலதான் ஏன் முஸ்லீம்கள் எதை எடுத்தாலும் உணர்ச்சி வசப்படுறாங்கன்னு சில பேர் கேட்கிறாங்க. உணர்ச்சி வச மார்க்கம் வந்தா ஏன் இந்த அளவுக்கு உணர்ச்சி வசப்படுறான்? அவன்கிட்ட ஈமான் இருக்கிறதுனால. ஒரே பதில் அதுதான், அந்த உணர்ச்சி வராவிட்டா ஈமான் இல்லைன்னு அர்த்தம். ஏன் மார்க்க போகுது, என்னுடைய நம்பிக்கை குலையுது. உங்களுக்கு உங்களுடைய மதம் லேசா தெரியலாமையா, உங்களுக்கு உங்க வேதம் வந்து சாதாரணமா இருக்கலாம், எங்களுக்கு அப்படி இல்லை. உயிரை விட பெருசா மதிச்சுக்கிட்டு இருக்கோம், உயிரை விட பெருசா மதிக்கிறோம். அதனால உணர்ச்சி வர்றது வேற ஒண்ணும் இல்லை. இதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னா பார்சி மேரேஜ் அண்டர் டைவர்ஸ் ஆக்ட் 1936 பாஸ் ஆச்சு. சுருக்கமா சொல்லப்போனா இந்துக்கள், கிறிஸ்துவ நண்பர்கள், பார்சிகள் எல்லா பேருக்குமே டைவர்ஸ் தேவைப்பட்டு அவங்க மதத்தில் இல்லாததுனால நாலு மனிதர்கள் கூடி உட்கார்ந்து பேசி சட்டத்தை பாஸ் பண்ணீங்க. பிறகு அதே மாதிரி இவங்களுக்கு தேவை, இவங்களுக்கு அல்லாஹ் ஏற்கனவே போட்டு கொடுத்துருக்குறான். சரி, நான் விஷயத்துக்கு வர்றேன். தலாக்கு சொல்ல வேண்டிய ஒரு கட்டம் வந்துருச்சு. அப்போ எப்படி இருக்கணும்? குர்ஆன்ல அல்லாஹ் ஜல்லஷானுத்தில் நமக்கு என்ன சொல்லி கொடுத்தான்? நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன், தவிர்க்கிறதுக்கு எவ்வளவு தூரம் முயற்சி பண்ணணுமா பண்ணணும், எவ்வளவு தூரம் உங்களால் முடியுமோ பண்ணணும். முடியாத பட்சம் ஒரு கட்டம் வரும்ல, அந்த கட்டத்தில் என்ன செய்யணும்னு கேட்டால் டைவர்ஸ் பண்ணலாம். அல்லாஹ் ஆரம்பத்தில் சொல்கிறான், அத்தலாக்கு மர்ரத்தானி ஃபஹிம்சாக்கும் பி மஃரூஃபின் அவ் தஸ்ரீஹும் பி ஹிஸான். ஒரு தலாக் சொல்லணும். என்ன செய்யணுங்க? ஒரு தலாக் சொல்லணும். சொன்ன பிறகு அதுக்கு மன நொந்து தான் சொல்லணும், அதுவும் முறையாக சொல்லணும். தலாக் சொல்றதுக்கு பல கண்டிஷன்கள் இருக்கு, சூழ்நிலைக்கு சந்தர்ப்பங்கள் தான் பார்க்கணும். அந்த பெண்ணு கர்ப்பமாக இருக்குதா இல்லையான்னு பார்த்துக்கிறேன். அதே மாதிரி மாதவிடாய் நேரத்தில் இருக்கா இல்லையான்னு பார்த்துக்கிறேன். இப்படியான நிறைய கண்டிஷன்கள் இருக்கு. அந்த சந்தர்ப்பத்தில் தான் என்ன செய்யணும், தலாக்கை பயன்படுத்தணும். பயன்படுத்தினதுக்கு பிறகுங்க கணவன் வீட்டிலேயே அந்த பெண் வந்து காத்திருக்கக்கூடிய இத்தாங்கிறத மேற்கொள்ளணும். இத்தாண்டாலே என்ன அர்த்தம் தெரியுமா? மன மறுமணம் செய்து கொள்ளாமல் காத்திருத்தல் அர்த்தம். இதாவுக்கு அர்த்தம் என்ன? மறுமணம் செய்து கொள்ளாமல் காத்திருத்தல். மூணு மாதவிடாய் பருவம் என்ன செய்யணும், காத்திருக்கணும். எங்க? கணவன் வீட்டில். நம்ம என்ன செய்யறோம் கேட்டா, டைவர்ஸ் ஆன அடுத்த நேரத்தில் அம்மா விட்டு கூட்டிட்டு போயிடும். திரும்பி சேர்றதுக்குரிய பாதையை நல்லா அடைச்சிட வேண்டியது. எதுக்காக அண்ணா ஜல்ல சடங்குத்தில் இப்படி வச்சான்? இந்த கால இடைவெளியை எதுக்காக ஏற்படுத்தினா அப்படிங்கக்கூடிய காலகட்டத்தில் அதுக்கு ஒரு வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், இதற்கு பிறகு ஏதேனும் மாற்றத்தை அல்லாஹ் ஏற்படுத்த வாய்ப்புண்டு. என்ன அழகான வார்த்தை! இத்தாவில் இருக்கிற காலகட்டத்தில் அந்த பெண் காத்திருப்பு காலத்தில் இருக்கும்போது மனமாற்றங்கள் ஏற்பட்டு மனமாற்றத்தின் மூலம் ரெண்டு பேரும் திரும்ப சேர்ந்து வாழ்வதற்கு வாய்ப்புண்டு. அது எப்போ சாத்தியப்படும்? கணவன் வீட்டில் இருந்தா. எப்படி? ஒரு நாள் பார்ப்பாங்க, ரெண்டு நாள் பார்ப்பாங்க, இவன் இங்கேயே சாப்பிடணும், இங்கேயே உறங்கணும், எல்லாம் செய்வாங்க, ரெண்டு பேரும் பேசிக்கிட மாட்டாங்க. அப்படி தானே? டைவர்ஸ் ஆகி போச்சு, என்னத்து பேச போகிறாங்க? திடீர்னு இவர் பாத்ரூமுக்கு போவார், அந்த மாதிரிலாம் அப்படி வந்துடும்.
இப்படி லேசாக கண்ணு பார்ப்பா அப்படி திரும்பிக்கிடுவாங்க அப்படி தானே. அதுக்கப்புறம் அடுத்த ஒரு நாள் பார்ப்பாங்க லேசாக அப்படி சிரிப்பாங்க இல்லையா, ஒன்று கண்ணோடு கண்ணு மோதும், அப்புறம் வாய் லேசாக சிரிக்க ஆரம்பிக்கும். இன்னொரு நாளுக்கு என்ன செய்யலாம், எதுக்குங்க நமக்குள்ள பெரியவங்க அப்படின்னு வந்தால் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அல்லாஹ் தானே மனசு வாத்துறது, யாரு அல்லாஹ் கையில் இருக்கு. அப்போ அதுக்கு என்ன செய்யணும்ட்டா, கணவனுடைய வீட்டிலேயே அந்த பெண் இதான் இருக்கணும். நீங்க தூக்கி கொண்டு போய் அம்மா வீட்டில் கொண்டு போய் வச்சுட்டா கோபத்தை உண்டாக்கிட்டு இருப்பாங்க அங்க, மேலும் மேலும் அந்த பிரிவினை என்ன செய்வாங்க அதிகமாக்குவாங்க. அதை செஞ்சா பிறகு எப்படிங்க ஒன்று சொல்றது, அப்படி ஒரு கால் ரெண்டு பேரும் சேர்ந்து கொண்டால் எந்த சம்பிரதாயம் இல்லாமல் சேர்ந்து வாழலாம். இதுதான் முடிகிறதுக்கு முன்னால் இந்த மாதிரி மனமாற்றம் ஏற்பட்டு விட்டால் என்ன செய்யலாம், ரெண்டு பேரும் எந்த சம்பிரதாயம் தேவையில்லை சேர்ந்து வாழலாம். ஒருத்தர் கூப்பிட்டு பாத்தியாவது உனக்கு ஈத்தியாவது ஒன்றும் இல்லை, பேசாம சேர்ந்துக்கிற வேண்டியதுதான். சரி, அந்த கெடு முடியுது, இத்தாவுடைய கெடு முடியுது. முடிச்சதுக்கு பிறகும் கூட ரெண்டு பேர் சேர்த்து வாழ்றதுக்கு ஒரு சான்ஸ் இருக்கு. என்ன செய்யலாம், திருமண ஒப்பந்தத்தை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். அவ்வளவுதான். ரெண்டு சாட்சியை கூப்பிட்டு வக்கீலை கூப்பிட்டு வீட்டுக்குள்ளேயே வச்சு செஞ்சேன்னா அது பள்ளிவாசம் போடணுமா, தேவை கூட இல்லை. திருமணத்தை திரும்ப புதுப்பிச்சுக்கிட்டா சேர்ந்து வாழலாம். இதுக்கு தாங்க அல்லாஹ் ஜலசாதத்தால படிப்படியாக கையாளுங்கிறான். சரி, ரெண்டாவது சேர்ந்து வாழ்ந்துக்கிட்டு இருந்தீங்க, அந்த நேரத்தில் ரெண்டு பேருக்கு மத்தியில் திரும்ப வந்து புகசல் வருது, அது கட்டுப்படுத்த முடியல, சமாதானப்படுத்த முடியா, நம்பர் டூவை பயன்படுத்தணும். அப்போ ரெண்டாவதாக சொல்லணும், உன்னை நான் ஒரு தலாக்கு அங்கேயும் ஒரு தலாக்கு பயன்படுத்தாத குரானில் நான் ஆச்ச வசனம் வருது ஆச்சுங்களா, அப்பையும் இதாக இருக்கணும், அதாவது காத்திருக்கணும். அந்த பெண்மணி மூன்று மாத காலம் அல்லது மூன்று மாத விடாய் பருவம் காத்திருக்கணும். யார் வீட்டில், கணவன் வீட்டில். அங்கேயும் அதே மாதிரி நிலை, ரெண்டு பேரும் முறைச்சிக்கிட்டே இருப்பாங்க. யாருக்கு தெரியும், அல்லாஹ் ஜல்லஷானகத்தில் ரெண்டு பேருடைய மனசை பார்த்தலாம், ரெண்டு பேரும் ஒன்று சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும், தான் சேர்ந்துக்கிடலாம். அங்கேயும் எந்த சம்பிரதாயம் இல்லை. சரி, அந்த பருவம் முடிச்சிருச்சு, முடிச்சதுக்கு பிறகு கூட நீங்கள் என்ன செய்யலாம், திரும்பி வாழ நினைச்சா கல்யாணத்தை புதுப்பிச்சுக்கிட்டா போதும். இப்போ நான் சொன்னது மூணு ஆறு மாதம் இல்லைங்களா, அதுவும் கண்டினியூ ஆகணுங்கிறது அவசியம் இல்லை, பின்னால் கூட வருவா. மூணு ஆறு மாதம், அதுக்கு பிறகும் சேர்த்து வாழும்போது புகைச்சல் ஏற்பட்டு ஏதாவது ஆனால் தலாக் சொல்வதற்கு 1000 தடவை யோசிக்கணும். அதனால தான் அல்லாஹ் ஜல்லஷானகத்தால் ஒரு கஷ்டமான கண்டிஷனாக போட்டிருக்கான், போடணும்னு போட்டது அந்த கண்டிஷன். என்ன தெரியுமா, இனி தலாக்கு கொடுத்துட்டா அவள் இதாக இருக்கிற காலத்தில் சேர்ந்து வாழ முடியாது. இதாக முடிஞ்சிட்டா அப்பையும் கல்யாணத்தை புது புதுச்சா பத்தாது. வேற என்ன செய்யணும், வேறொரு கணவனுக்கு இந்த பெண் வாக்கப்படணும், ரியலா வாழ்ந்துகிட்டு இருக்கணும். அதே மாதிரி பேசி வைத்துக் கொள்ளாமல் அவங்களுக்கு மத்தியில் தகராறு வரணும், அந்த தகராறின் மூலமாக அவங்க தலாக் கொடுக்கணும், அந்த தலாக்கில் இதான் முடியணும், அதுக்கப்புறம் தான் இவருக்கு கட்டிக்கிட முடியும். இத்தனை கிணற தாண்டணும். இது ஏன் கண்டிஷன் போட்டான், மூணாவது தலாக்க சொல்றதுக்கு முன்னால டே 1-10 தடவை யோசிச்சான்னு காட்டும். இல்லாவிட்டா அங்க போகணும், வேற ஒரு கணவனுக்கு வாக்கப்படணும், இப்படி எல்லாம் கண்டிஷன் இருக்கு, யோசிச்சு செய்ய. வாழ்க்கை பிரச்சனை ரெண்டாயுமே, முதல்ல 1-2 தலாக்கு கொடுத்துட்டு திரும்பினவன், அடுத்த தடவை 3வது கொடுத்துட்டான், இனி என்ன செய்யறது, கொடுக்கும் போது யோசி அப்படிங்கிறதுக்காக சொல்லப்பட்டதுங்க. இதுதான் மார்க்கம் சொல்லி கொடுத்தது, குர்ஆன் சொல்லி கொடுத்தது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சுன்னத் இதுதான். ஃபிக்ஹ் கிதாபுகள், ஃபிக்ஹ் கிதாபுங்கறாங்களே அதுலயே என்ன எழுதிருப்பாங்க, ரெண்டு வகையான தலாக்கு முறையை எழுதுறாங்க. ஒன்று ஹசன் அல்லது சுன்னத், நல்ல முறை, தலாக்கிலேயே நல்ல முறை. இப்போ நான் பேசினது. இன்னொன்று இருக்கு, எடுத்த எடுப்புலையே உனக்கு தலாக் கொடுக்குறேன், உனக்கு தலாக் கொடுக்குறேன், நம்ம தஸ்பீகா உனக்கு தலாக் கொடுக்குறேன்னு டக்கு டக்கு டக்குன்னு என்ன செய்யறது, 3 தடவை சொல்லிடுறது. 3 தடவை சொல்லிட்டா நான் சொன்ன மாதிரி தான் ஆகும். இனி அவன் சேர்ந்து வாழ்றது கஷ்டம், கஷ்டம் சேர்ந்து வாழலாம், நான் சொன்ன கண்டிஷன் தான் தாண்டன. இதற்கு ஃபிக்ஹ் கிதாபுகளில் கொடுத்துருக்க பேர் என்ன தெரியுமா, தலாக்குல் பிதுஅத், அனாச்சாரமான என்னதான் மோசமான தலாக்குன்ற அர்த்தம். ஆனால் என்ன விளங்கி வச்சிருக்காங்க, இன்னைக்கு ஆண்களும் பெண்களும்டா முத்தலாக்கு கொடுத்தா தான் தலாக்கு நிறைவேறும்னு புரிஞ்சு வச்சுருக்கான். இந்த கொடுமை எங்கே போய் சொல்லியால, ஒன்று நாங்கள் சொல்ல தவறிட்டோமா அல்லது நீங்கள் கேட்க தவறிட்டீங்களா, எல்லாரும் சேர்ந்து வீணா போச்சா அப்படிங்கிறது புரியலை.
யார் சொன்னது? முத்தலாக்கு கொடுத்தாத்தான் பிரிய முடியும். யார் சொன்னது? ஒரு தலாக்க கொடுத்து சுண்ணத்தான முறையில இதா கலந்த பிறகு அந்தம்மா யாரையாவது போய் கட்டிக்கிறட்டு, நீ யாரையாவது போய் கட்டிக்கிய, முடிச்சு போச்சு. ரெண்டு மூணு சொல்லணுங்கிறது தேவையே இல்லப்பா. ஏன் புரிச்சுக்கிற மாட்டேங்கிறாங்க சில பேர்? அது எப்படி தலாக்காகும்? மூணு தலாக்கு வாங்கிடு. ஐயோ, என்னத்துக்கு மூணு தலாக்கு வாங்கினா? தேவை என்ன இருக்கு? பிரியணும்னு நினைச்சா பிரிச்சிடலாம். இதனால ஏற்பட்டதுதான் முத்தலாக்கு பிரச்சனை. முத்தலாக்கு பிரச்சனைக்கு அடிப்படையில் ஒரு காரணம் நாமும் தான். இந்த அளவுக்கு பிரச்சனை உருவாகி பார்லிமெண்ட்டில் விசாரணை பண்ணி கடைசியாக சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் அவன் எப்படா சான்ஸ் கிடைக்காதுன்னு பார்த்துட்டு இருக்கான். நம்ம பொம்பளை பிள்ளைகளே கொண்டு போய் சான்ஸ் கொடுக்குதுங்க. கேஸ் விட்டதுலாம் யாரு? தூண்டுதலின் பேரில் போட்டிருந்தா தூண்டுதலுக்கு இலக்காகிற அளவுக்கு நம்ம பொம்பளைகள வச்சிருக்கிறோம். நம்ம பொம்பளைகளை தூண்டிட்டாங்க, தூண்டிட்டாங்கல்ல, தூண்டுற அளவுக்கு ஏன் மசைகிறா? அப்ப அவள்கிட்ட என்ன இல்லை? சரக்கு இல்லை, தீன பத்தி இது இல்லை, புரிதல் இல்லை, அல்லாவை பற்றி அச்சம் இல்லை, மார்க்கத்தின் மீது பிடிப்பு இல்லை. பொம்பளைகளை நம்ம அப்படி வச்சிருக்கிறோம். அதனால எவனாவது ஒருத்தர் வந்து சொன்ன உடனே கோர்ட்டில் போய் நின்று என்ன போட, இஸ்லாத்துக்கும் மார்க்கத்துக்கும் எதிராக என்ன எழுதுறான்? இன்னைக்கு காலையில் கூட பேப்பரில் படித்தா 1400 ஆண்டுகளாக முஸ்லீம் பெண்களுக்கு இழைக்கப்பட்ட கொடுமைக்கு தீர்வு கிடைத்திருக்கிறது. 1400 ஆண்டு இவன் பேச வேண்டிய தேவை? ரசூல்லா வரைக்கும் தொடர்றான், மறந்துடக்கூடாது. இந்த அதிகாரிகள் கொடுத்த அறிக்கையை பேப்பரில் போட்டிருக்கான். 1400 எங்கடா யாரடா எங்கேயோ ஒன்று ரெண்டு நடக்கிறத வச்சுக்கிட்டு ஏன்டா அப்படி பேசுறீங்க? புள்ளி விவர கணக்குப்படி என்ன தெரியுமா? 1% கூட தலாக்கு இல்லை முஸ்லீம் சமுதாயத்தில். 0.3 அவங்க தான் இங்க கொடுத்துருக்கக்கூடிய தீர்ப்பை வரவேற்கிறாங்க. அவங்கள கொண்டு வந்து பெருசா நினைத்து போட்டோவை பிடிச்சு பெருசா போட்டு காட்டி. அதனால தயவு செய்து நம்ம உஷாராக நடந்து கொள்ளணும். ஆணோ பெண்ணோ தலாக்கை பயன்படுத்தும் போது 1000 தடவை யோசிங்க. அல்லாஹ் சொன்ன மாதிரி ஒன்றை நீங்கள் வெறுக்கலாம், அல்லாஹ் அதில் உங்களுக்கு அதிகமான ஹைரை வைத்திருக்கலாம் அப்படின்னா நீங்கள் அல்லாஹ்வுடைய வாக்கு மேலே நம்பிக்கை கொள்ளுங்கப்பா. அல்லாஹ் மேலே வாக்கு மேலே வைக்கணும். அல்லாஹ் சொல்றது தவறாக இருக்காது. அதே நேரத்தில் முத்தலாக்கு கொடுத்தால் செல்லுமா செல்லாதா அப்படிங்கிறத இப்போ சர்ச்சையே. செல்லுங்கிறது பல அறிஞர்களுடைய கருத்து, செல்லாதுங்கிறது சில பேருடைய கருத்து. நான் என்ன கேட்க வரேன், செல்லும் செல்லாதுங்கிறது எங்க மார்க்க அறிஞர்களுடைய பிரச்சனை. நீ யார் தலையிட? நீ யார் தலையிட? நாங்க பேசுவோம் மார்க்கத்தை பத்தி, குர்ஆனை பத்தி, ஹதீஸை பத்தி. எங்களுக்கு தெரியும், ஈமான் கொண்டு வாங்க. நாங்க அதனுடைய நல்லது கெட்டதை பத்தி ஆய்வு பண்ணி முடிவு செய்ய வேண்டியது யாரு? இந்த மார்க்கத்தை படித்திருக்கக்கூடிய அறிஞர்கள். ஏன் நீ ஜட்ஜா உட்கார்ந்த பிறகு என்ன அறிஞ்சிருக்கியா? எல்லாம் தெரியுமா? குர்ஆன் ஹதீஸ்லாம் போற கரைச்சு குடிச்சவனா? நீங்க யாரு? 6 மாசம் டைம் கொடுத்துருக்காங்க, அதுக்காகத்தான் இப்ப பயானே பண்ணினேன். மத்திய சர்க்கார் ஒரு சட்டத்தை பாஸ் பண்ணி கோர்ட்டுக்கு தாக்கல் பண்ணணுமா சென்ட்ரல் கவர்மெண்ட் முத்தலாக்கு விஷயத்தில்? யார் சென்ட்ரல் கவர்மெண்ட் முத்தலாக்கு விஷயத்தில் ஒரு சட்டம் பாஸ் பண்ணி சுப்ரீம் கோர்ட்டுக்கு தாக்கல் பண்ணணும்? இது எதை காட்டுது? கொள்ளை வழியில் சரிய சத்துக்குள்ள நுழையிற மாதிரி எனக்கு தோணுது. எனக்கு இதில் மகிழ்ச்சி வரலை. எங்களிடத்தில் சில குறைகள் இருக்கலாம், அதை தீர்த்து கொள்ள வேண்டியது நாங்கள். சுப்ரீம் கோர்ட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் அல்ல. சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு இன்றைக்கி விட்டு கொடுத்தா சில பேர் நினைக்கலாம் சந்தோஷமான நல்லது தானே, நாளைக்கே வருவான் பொருளாதார மனத்துக்கு கையில் வைப்பான், திட்டம் போட்டு வச்சுருக்கான் தெரியுமா? இந்த சுப்ரீம் கோர்ட்டில் 3 கேஸ் விவரிக்க வேண்டியது, அதில் ஒன்று தான் இப்போ பேசியிருக்கான், ஒன்று 2 பாக்கியாக நிற்கிது. அதில் ஒன்றும் பொருளாதார மனம் குர்ஆன் ஷெரீஃபில் பச்சையாக அனுமதிக்கப்பட்டது. வணங்குதா, அதுக்காக எல்லா பேரும் 2-3 முடிச்சுக்கிட்டுலாம் உட்காந்துருக்கல. அவன் ஒன்றை கட்டிக்கிட்டு படாத பாடுபட்டு இருக்கான். அவனை வந்துட்டு போய் கேட்டு பாருங்க, இன்னொரு போனேன் அப்பா வேணாம் ஜம்மிம்பான். அப்படித்தான் இருக்கு நிலைமை. யாருக்கு முஸ்லீம்களை அதிகமாக கட்டிக்கிட்டு இருக்காங்க? நீ கணக்கு பார்த்தீங்கன்னா நான் முஸ்லீம்களிடத்துல தான் பலதார மனம் அதிகமாக இருக்கு. அவனெல்லாம் விட்டுருவான் பலதாரம். ஏன் கொள்ள வழியில் போக வரானுங்க, நேர் வழியில் வரமாட்டாங்க. நம்ம சட்ட ரீதிங்கிறோம், சட்டம் பேசுகிறோம்ல, அது அவனுக்கு பிடிக்கலை.